ராட்சசன் திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகை சோபி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் முற்காலத்தில் இருந்து தற்போது வரை குழந்தை நட்சத்திரங்களுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவிற்கு புதிய புதிய படங்களில் நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் நிறைய படங்களில் அறிமுகமாகி வருகின்றனர். ஓரிரு குழந்தை நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களின் குழந்தையாக இருப்பார்கள், இல்லையெனில் படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களின் குழந்தையாக இருப்பார்கள். தமிழ் சினிமா குழந்தை நட்சத்திரங்களை அறிமுகமாக்கி வருகின்றன. ரசிகர்களை வியக்க வைக்கும் அளவிற்கு புதிய புதிய குழந்தை நட்சத்திரங்கள் அறிமுகமாகி வருகின்றனர். கடந்த 2018 வெளிவந்த படம் ராட்சசன் பிளாக் பாஸ்டர் அடித்தது. நடிகர் விஷ்ணு விஷால் கதைகளை தேர்வு செய்து மிகவும் முக்கியமான நினைப்பார். கதைகளின் புதிதாக இருக்கக்கூடிய படங்களில் அவர் தேர்வு செய்து நடிப்பார். இப்படித்தான் ராட்சசன் படத்தையும் அவர் தேர்ந்தெடுத்து வெற்றி படமாக அமைத்தார். இந்த படத்தின் வில்லன் கிறிஸ்டோபர் என்னும் கதாபாத்திரத்தின் திரையில் வந்தாலே ரசிகர்கள் பீதியில் இருப்பார்கள். மற்றும் கிறிஸ்டோபரின் பிளாஷ்பேக்கில் அவருக்கு சோபியா மீது காதல் வசப்படும் சீன்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. மேலும் இந்த படத்தின் வில்லனாக நடித்த கிறிஸ்டோபர் சென்னையைச் சேர்ந்த ஒரு மாணவர். சோபியா சினிமா பள்ளியிலும் பயிலும் ஒரு மாணவியாம். மேலும் இந்த படத்திற்கு பிறகு சோபியாவிற்கு எந்த படமும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பிறகு டிக்டாக் மூலம் சோபியாவின் வீடியோக்கள் வெளியானது. அதனை கண்ட ரசிகர்கள் ஆச்சரியமடைந்தனர். இவர் டிக்டாக்கில் வந்தபோது இவர் ராட்சசன் படத்தில் நடித்த சோபியா என லைக் மற்றும் கமெண்ட்களை ரசிகர் செய்து வந்தனர். இதனால் சோபியா டிக்டாக்கில் புகழ் பெற்ற காரணத்தினால் பல வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார். இவர் உண்மையான பெயர் ராகவி ரேனு. பிறகு டிக்டாக் தடை செய்யப்பட்டதால் இவரது புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது.